ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மணவாளபுரம். ஸோ இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மணக்குடி அப்படி உள்ள ஏரியா பக்கத்தில் இருக்குது. மணக்குடினாலே உங்களுக்கு புரியும், அதாவது மணக்குடி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக ஒரு 1 hour ஒரு கிலோமீட்டர் பக்கத்துலேயே இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருக்குது. இந்த ஏரியா பேர் வந்து மணவாளபுரம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் இது ஒரு டெவலப் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை. ஸோ இன்னும் போக போக வந்து இது வேறு லெவலில் கொண்டு வருவாங்க. ஏன்னா இதோட பேக்ரவுண்டும் அந்த மலைகளும் ஆறுகளும் மேங்குரோவ் ஃபாரஸ்ட்களும் வந்து இது ஒரு வேறு லெவலில் இன்னும் ஃபியூச்சரில் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பூவாரில் பார்த்துருப்போம், இந்த மேங்குரோவ் காடுகள் நம்ம போகிறது வந்து பூவாரில் பார்த்துருப்போம். ஸோ அதை விட இது வேறு லெவலில் நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து வரப்போகுது. ஸோ அப்படிப்பட்ட உள்ள ஏரியா தான் இது. ஃபேமிலியாக வந்து நீங்கள் வர்றதுக்கு வந்து அவ்வளோ என்ஜாயபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வெரைட்டி போட்டுகள் இருக்குது. மினிமம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு போட்டுக்கு. ஸோ ரெண்டு பேர்னா ஒரு 1000 rupees சார்ஜ் ஆகும். ஒரு கிட்டத்தட்ட 16 kilometers வந்து நம்மளை வந்து இதில் சுற்றி காட்டுவாங்க இந்த ஏரியாவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் இந்த ஏரியாவில். இன்னும் ஒரு 4 boats இருக்குது, 6 people இருக்காங்க, 4 people இருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அப்படி ஏகப்பட்ட போட்டுகள் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இப்படி ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த லொக்கேஷனில். ஸோ கேஸ் உங்கள் ஃப்ரீயாக இருந்தாச்சுன்னா இந்த லொக்கேஷனில் வந்து சுற்றி பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு அருமையான ஒரு என்ஜாயபுளாக நமக்கு போகலாம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுக்காக போயிட்டே இருக்கோம். இது என்ன செக் போஸ்டா? மினி கோவா மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. பேக்ரவுண்ட் செமையா இருக்கு. மலைகளும் மரங்களும் ஆறும் ஒரு அருமையான லொகேஷன்கள். அது நெக்ஸ்ட் ஒரு பூவாரை மிஞ்சும்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷன். ஓ, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ பூவாரில் வந்து இந்த வியூ இல்லை. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வியூ. எப்பா வேற லெவல். ஃபேமிலியோடு வந்தாச்சுன்னா அழகாக அதில் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அற்புதம். பேக்ரவுண்டு மலைகளும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு. ஆனால் இந்த டீட்டெயில் சொல்லலாம்ல, இந்த போட் ரைட்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லுங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா போட் ரைட்ஸில் 40 HP, 55, 75 இருக்குது. எல்லாமே ஹார்ஸ் பவரை பற்றி வரக்கூடியது. 40 HP உங்களுக்கு நார்மல் ஸ்பீடாக போயிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5% போகலாம். அண்ட் தென் மினிமம் 2. அண்ட் தென் நம்மள்ட்ட 50 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அட்வென்ச்சர் த்ரில்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3% போகலாம். அண்ட் தென் நமக்கு 75 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபாஸ்ட் அண்ட் த்ரில்லஸ்ட் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் 3% போகலாம். இது மூணுமே உங்களுக்கு வந்து 16 kilometers போயிட்டு வரும். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள மேங்குரோவ் ஃபாரஸ்ட் வழியாக உள்ள ரிவருக்குள்ளே போயிட்டு வரும். அண்ட் தென் நம்மள்ட்ட இதுக்கப்புறம் இது தாண்டி ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி ரைடு இருக்குது. ஜெட்ஸ்கி ரைடு உங்களுக்கு இந்த பைக் மாதிரி இருக்குல்ல, இது இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் இருப்பீங்க, பின்னாடி எங்கள் ஆப்ரேட்டர் உங்களை வச்சு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் தெரிகிற ஓப்பனிங் வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கே வந்து இந்த பக்கம் பாலத்துக்கு மாதிரி ஒரு டேன் அடிப்பாங்க. மறுபடியும் இங்கே வந்துட்டு ஒரு ஆஃப் ரைடு இங்கேருந்து ஜெட்டிலேருந்து அந்த பக்கம் ஒரு ஆஃப் ரைடு அடிச்சு விடுவாங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 1000 வச்சு வரும். அப்புறம் டோபிள் டியூப் நம்மள்ட்ட இருக்குது. இங்கே இருக்கிறதுலையே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரஸ் ஃபில்லாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டினா அந்த டோபிள் டியூப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட 2% and 3% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் போட் க்ரியேட் பண்ணுற அந்த வேவுக்கு மேலே இது போகிறது சரி அங்கங்கே ஸ்கிட் ஆகும். பட் சேஃப் விழ மாட்டீங்க. பட் அந்த த்ரில்னஸ் உங்களுக்கு இது கொடுக்கும். இதுவும் அந்த ஜெட்ஸ்கி போன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் தென் பனானா ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 5% வரைக்கும் போகலாம். இந்த பனானா ரைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 5 people வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். இதில் வந்து ஒரு ஆள் 600 வச்சு வரும். இது வந்து விழுறதுக்கான சான்ஸ் எல்லா இயர்ஸும் சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குது, அடல்ஸுக்கு இருக்குது.
அதாவது குழந்தைகளுக்கும் டீன்ஸுக்கு நல்லா இருப்பாங்க. 16-15 அவங்க அந்த வயசு உள்ளவங்களுக்கும் எல்லா ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்மள்ட்ட வந்து வாக்கி டாக்கிஸ் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எந்த இதுனாலும் அவங்க வந்து இன்டர்கனெக்டாக இருப்பாங்க எப்போவுமே. அண்ட் தென் இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பெரிய ஒரு போட்டு மாதிரி இது வந்து பனானா டியூப் ரைடு. இது 5% வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம், மினிமம் 4. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்பீட் போட்டில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இது வந்து தண்ணியில் விழுறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இது வந்து நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு இப்போ தான் இங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது போக நம்மள்ட்ட டியூப் ரைடும் இருக்குது. இதில் எத்தனை பேர் போகலாம்? இதில் மேக்ஸிமம் 5% போகலாம், 5% மினிமம் 4 அந்த மாதிரி. ஓட்டுறதுக்கும் கைட் பண்ணி சொல்லி தருவாங்க, நீங்க அதை ஓட்டுறதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த தண்ணியில ஸ்கிட் பண்ணி போறது, நீங்களே ஓட்டும் போது நம்ம நார்மல் பைக் ஓட்டுறதுக்கும் இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் உண்டு. அதனால இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். இது வந்து நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஓட்டணும். உங்களுக்கு அந்த பவுன்சி ஆகிறது, அதை பிடிச்சிட்டு வரும்போது நல்லா இதாக இருக்கும். போட் அங்கே இங்கே போகும்போது சிக்ஸாக்காக போகும்போது இதுவும் ஸ்கிட்டாகி போகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட சென்டரில் வச்சு நீங்கள் வந்து சைடில் ரெண்டு அடல்ட்டும் வச்சு போய்க்கலாம், ஃபுல் சேஃப் தான். கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா த்ரில் அண்ட் மோஸ்ட் அட்வென்ச்சரஸான ஒரு ஆக்டிவிட்டி இது. ஸோ இதில் ஒரு சில மக்கள் வந்து போட் ரைஸ் வந்து போகிறாங்க. ஸோ இவங்களும் ஃபேமிலியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஃபாரினர்ஸ் வந்து வர தொடங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்குது இதில் விளையாடுறதுக்காக. நாங்கள் இப்போ ஒரு போட் ரைஸில் வந்து போக போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ மக்களே பாருங்கள் இது எப்படின்னு, ஜாலியாக இருக்கும். ஒரு ஜாக்கெட்லாம் போட்டிருக்காரு. ஸோ 1000 ருபீஸ் பேக்கேஜில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இதில் ரைடிங் பண்ண போகிறோம். ஸோ ஓகே பாய். ஸோ கைஸ், போட்டில் ஏறியாச்சு. ஸோ ரைடிங் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கு, த்ரில்லிங்காக அனுபவம் இருக்கு. ஸோ அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு இது. அருமையான போட் ரைடு, அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு, வேற லெவல். ஸோ பூவாரில் கூட நம்ம இந்த மாதிரி லொக்கேஷனில் பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ இதாக இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு லொக்கேஷனை வந்து பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு ஏரியான்னு சொன்னாங்க. இந்த போட்டு ரேஸ் என்ற பேர் ரேஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க, ரேஸ் போட் ரைஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கு லொக்கேஷன்.
கேப்டன் பேரு சார் உங்க பேர் என்னது அது பேரு அதனால கேப்டன் வந்து அவ்வளவு அருமையா ஓட்டுறாரு ஸோ அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிரைவர்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப பாதுகாப்பான சேஃப்டி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் வீடியோ வந்து கட் பண்ணாம பாருங்க கண்டினியூ கிட்ட பாருங்க ஸோ அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் அருமையான பயணம் அருமை 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 பார்த்து பார்த்து ஓகே கேஸ் 1000 ரூபா பட்ஜெட்டில் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு அருமையான போட் ரைஸ் போயிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த போட் ரைஸ் சென்டர் பேர் வந்து RIS போட் ரைஸ்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து மணவாளபுரம் இருக்கு இல்லையா பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் தள்ளி இருக்குது மணவாளபுரம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை ஸோ ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஸோ இப்படி ஒரு லொக்கேஷன் நம்ம வந்து லைஃப்பில் கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது ஸோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியாக வந்தாலும் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் பண்ணால் தட்டி விட்டுருங்க நான் போடுற வீடியோ